வணக்கம் இன்றைய தத்துவம் ஒழுக்கம் கலாச்சாரம் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும் ஒரு சுய கட்டுப்பாடு நம்மையும் மற்றவரையும் பாதிக்காத ஏதொன்றும் ஒழுக்கத்துக்குள்ளே வந்துடும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இதை தனி மனிதன் ஃபாலோ பண்ணுறப்ப தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம் இந்த தனி மனித ஒழுக்கமே ஒட்டுமொத்த சமூகத்துடைய பழக்கமாக ஒழுக்கமாக மாறும்பொழுது அது சமூக ஒழுக்கமாக சமூக கட்டுப்பாடாக மாறுகிறது இந்த சமூக கட்டுப்பாடே ஒரு தலைமுறை கடந்து நீண்ட காலமாக அது வந்து ஒரு தலைமுறை த பல தலைமுறைகள் கடந்து ஃபாலோ பண்ணப்படுறப்போ அதை நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு கலாச்சாரமாக அப்படியே மாறிடும் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துடைய ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் முடிவு பண்ணுறது என்ன தனி மனித ஒழுக்கம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறோமோ அதுதான் வந்து ஒரு சமூகத்தின் ஒழுக்கமாக மாறுகிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இப்போ சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஒரு வண்டி போகிறப்போ ஹார் நடிக்கக்கூடாது அதிக தேவை இல்லாமல் வாகன நெரிசல் இல்லாத இடங்களில் ஹார்ன் நடிச்சு மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாருமே தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஒழுக்கமாக நம்ம நம்மளோட தனி சுயக்கட்டுப்பாட்டில் வண்டி இல்லையா நம்ம ஆறு நடிக்காமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி ஓட்டுறோம் நம்ம ஒரு சுயக்கட்டுப்பாடோடு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அதுவே நாளைக்கு ஒட்டுமொத்த சமூகத்துடைய சமூக ஒழுக்கமாக மாறிடும் பின்னாடி ஒரு காலத்தில் ஒரு கலாச்சாரமாக மாறிடும் அப்போ நம்ம ஒரு அமைதி பூங்காவாக மாறுறதுக்கு ரோட்டில் எவ்வளோ வாகன நெரிசல் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஆறு நடிக்க மாட்டாங்க அது அவங்களோட கலாச்சாரம் அது அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு காலங்களில் ஒருவேளை ஆறு நே ஒளிப்பெருக்கு ஒலி எழுப்புகளே இல்லாத ஒரு வாகனங்கள் தயாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு